ரீசெண்டாக குற்றாலம் வரைக்கும் போயிருந்தேன். குற்றாலத்தில் இருக்கிற அந்த பார்டர் ரஹமத் பரோட்டா கடை பயங்கர ஃபேமஸ்னு கேள்விப்பட்டு அங்கே போயிட்டு பரோட்டா சாப்பிடலான்னு கடவுள போனேன். ஒரே கூட்டம், அப்பப்பப்பா இந்த கூட்டத்துக்கு நடுவில் எப்படி நான் சாரை பிடிச்சி உட்காந்து சாப்பிடுவேன்னு எனக்கு தெரியல. கடைசியாக ஒரு வழியாக ஒரு டேபிளை பிடிச்சாச்சு. போய் உட்காந்தவனையே ஒரு பெரிய வாழை இலையை எடுத்துகிட்டு வந்து நம்ம டேபிளில் வச்சாங்க. சரி, தண்ணியை போட்டு அந்த வாழை இலையை பக்கவாக க்ளீன் பண்ணிட்டு பரோட்டா ரேட் என்னன்னு பார்த்தா 10 ரூபாயா. ரெண்டு பரோட்டா எடுத்துகிட்டு வந்துருங்க, உங்கள் கடையில் என்ன ஃபேமஸ்னு கேட்டேன். இங்கே காடை நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு முழு காடை கொடுத்தாங்க. காடை எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல, அது ஓரமாக வச்சாச்சு நான் அப்புறமா சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பரோட்டா எடுத்து பக்காவை பிச்சு போட்டோன்னே இந்த சிக்கன் 65 வறுக்கிறப்ப அடியில் ஒரு மசாலா வரும்ல, அதை எடுத்துகிட்டு வந்து பரோட்டாவில் ஊற்றுனாங்க. அங்கே இருக்கிற சால்னாவையும் அதுக்கு மேலே ஊற்றிட்டு ஒரு குழப்பு குழப்பி எடுத்து சாப்பிட்டு பார்த்தோம் பாருங்க, ஐயோயோ வேற லெவலில் இருக்கு. அதனால தான் இந்த கடையில் இவ்வளோ கூட்டம் போல. சரி, காடை எங்கேயோ அவனை சாப்பிட்ற நேரம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த முழு காடையும் எடுத்து ஒரு கடி கடிச்சோம் பாருங்க. ஆஹா, காடையோட டேஸ்ட் தான்ப்பா சூப்பராக இருந்துச்சு. அடுத்து இந்த பரோட்டாவை எடுத்து வாங்கின கலக்கி கூட மிக்ஸ் பண்ணி எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். ஆஹா, இது அல்டிமேட்டாக இருக்கு டேஸ்ட்டு. இங்கே மட்டன் ஃப்ரை வேற வாங்கியிருந்தேன், அதையும் டேஸ்ட் பார்த்துருவோம். ஆஹா, இதுவும் நல்லா தான்ப்பா இருக்கு. ஒரு வழியாக வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு. அல்டிமேட்டாக இருந்துச்சு டேஸ்ட்டு. குற்றாலம் சைடு போனீங்கன்னா அந்த கடையில் போய் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.